அரச ஊழியர்களிலே பாரிய பங்களிப்பை சுகாதாரத்துறை ஊழியர்கள் இந்த நோயாளர்களை பாதுகாப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். 7500 ரூபா கொடுப்பன ஒன்றை ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் அரசாங்கம் வழங்கியிருந்த நிலையில் 8ஆம் மாதம் 31ஆம் தேதி அதை நிறுத்தியிருக்கின்றன. ஆகவே இந்த கோவிட் நிலைமை தொடர்ச்சியாக இருக்கும் வரையும் அந்த கொடுப்பனவை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு வழங்குமாறு அந்த கோரிக்கையில் முதலாவதாக வைத்திருக்கிறோம். இது கோவிட் தொற்று ஏற்பாட்டத்திலிருந்து எங்களுடைய ஊழியர்களுக்கு N95 மாஸ்கை வழங்குவதிலே அரசு மிகவும் கவனீனமாக இருக்கின்றது கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு குடும்பம் இருக்கின்றது, எங்களையும் காப்பாற்ற வேண்டும். ஆகவே எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அங்கிகளையும் பாதுகாப்பு முகக்கவசங்களையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். அத்தோடு எங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விசேட லீவு முறையை தொடர்ந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அத்தோடு எங்களுடைய ஊழியர்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியிலே சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விடுமுறை கொடுப்பனவு, மேலதிக நேர கொடுப்பனவு என்பவற்றில் குறைப்பு செய்வதற்கு அரசாங்கம் எத்தனித்து கொண்டிருக்கின்றது. அந்த நடைமுறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளையும் நாங்கள் இந்த கோரிக்கையில் ஒன்றாக வைத்திருக்கிறோம். இவ்வாறான கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் இன்று நாங்கள் இந்த பணி பசரிப்பிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு அரசு சாதகமான பதில் தராவிட்டால் நாங்கள் எதிர்காலத்திலே கூட்டு சுகாதார தொழிற்சங்கத்தினால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை மிகவும் பாரதூரமாக அமையும் என்பதையும் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறோம்.